அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால், சொர்ண மோகன சித்தி தரக்கூடிய சொர்ண மோகன மை தயார் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம். நமது காணொளிகளை தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய பல சகோதரிகள் தங்களுடைய வாழ்வில் நகை, செல்வம் இவை சேர வேண்டும், மகாலட்சுமி தாய்க்கு எவ்வளவு பூஜைகள் செய்தாலும் எங்களுக்கு இவை மட்டும் சரியாக சேர்வதில்லை, அந்த பிரச்சனையை சரி செய்யக்கூடிய ஏதாவது ஒரு வழியை எங்களுக்கு சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். உங்களுக்காகவும் இனிவரும் காலங்களில் இந்த காணொளிகளை பார்க்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்காகவும் இந்த காணொளியானது பதிவேற்றம் செய்யப்படுகின்றது. சொர்ணமோகனம் ஏற்படச் செய்யக்கூடிய இந்த மை தயார் செய்ய உங்களுக்கு தேவையான மூலிகைகள் என்று பார்க்கும் பொழுது, மருதன் மூலிகை, நன்னாரி மூலிகை, வெள்ளை ஓமத்தை மூலிகை, மருளோமத்தன் மூலிகை, இந்த நான்கு மூலிகைகளுக்கும் முறைப்படி காப்பு கட்டி படையலிட்டு பலி கொடுத்து மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்கள் கூறி இந்த மூலிகைகளை பத்திரமாக எடுத்து வர வேண்டும். எடுத்து வந்த இந்த மூலிகைகளிலிருந்து இவற்றினுடைய வேர்பகுதியை மட்டும் தனியாக எடுத்து, எடுக்கப்பட்ட அனைத்து வேரும் ஒரே அளவில் இருக்கும்படி பார்த்து கொண்டு கல் உரலில் இரும்பு உலக்கையால் நன்றாக இடித்து அந்த இடிக்கப்பட்ட மூலிகைகளிலிருந்து வரக்கூடிய சாற்றினை வடிகட்டி எடுத்து அதனுடன் வெள்ளை ஊமத்தன் செடியிலிருந்து எடுக்கப்பட்ட வெள்ளை ஊமத்தன் செடியின் இலைகளிலிருந்து எடுக்கப்பட்ட சாற்றினை கலந்து ஒரு ஜாமும் தொடர்ந்து அரைக்க வேண்டும். அரைக்கும் பொழுது இதனுடன் புணுகு, சந்தன தைலம், கோரோசனை, புத்துத்தேன் இவற்றை ஒன்றாக கலந்து நன்றாக அரைத்து மைப்பதம் வந்த பிறகு இதனை எடுத்து ஒரு சிமிழில் இதனை எடுத்து ஒரு டப்பாவில் அடைத்து பத்திரப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும். அடைக்கக்கூடிய டப்பாவானது வெள்ளி அல்லது தாமிரத்தால் ஆன டப்பாவாக இருந்தால் நல்லது. இதை வீட்டினுடைய பூஜை அறையில் வைத்து தொடர்ந்து 21 நாட்கள் லக்ஷ்மி மோகன மந்திரத்தை ஜபித்தும் படையலிட்டும் தூபதீபம் காட்டியும் வழிபாடு செய்து வர வேண்டும். இதை மட்டும் நீங்கள் சரியாக செய்துவிட்டால் போதும், 21 நாட்கள் கழித்த பிறகு வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் சுக்கிரஹோரையிலிருந்து நீங்கள் இந்த மையினை பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். அவ்வாறு பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு சொர்ணமோகனம் என்பது வெகு சீக்கிரமாக ஏற்படும். தங்க காசுகள், தங்க நகைகள், பொன் பொருள் சேர்க்கை என்பது வெகு எளிதாக ஏற்படும். சேரக்கூடியவை உங்களுடைய மனம் மகிழும் வகையில் உங்கள் விருப்பப்படியே அதிக அளவில் சேர்ந்து கொண்டிருக்கும். இவ்வாறு சொர்ணமோகனம் ஏற்பட்ட பிறகு வீட்டில் தங்க நகைகள், பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் பொழுது உங்களால் முடிந்தவரை பிறருக்கு தானமாக ஏதாவது ஒன்றை கொடுத்து கொண்டே வாருங்கள். குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் கொடுக்க வேண்டும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கண்ணீர் சிந்தாமல் இருந்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய சுவர்ண மோகனமானது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். நமது காணொளியில் வந்துள்ள இந்த முறைகளை பயன்படுத்தி சுவர்ண மோகன மை தயார் செய்ய வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் தயார் செய்து பயன்படுத்தி பலன் பெறுங்கள். சுவர்ணமோகன மை தேவைப்படக்கூடிய நபர்கள் நமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையானவற்றை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள். மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நமது மூலிகை வசியமைச் சேனலுடன் நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.